I'm done. நான் தான் ஜெயிச்சேன். ஜூஸ் குடிமா? ஏமா வேண்டாம். என்னைக்குமே நீ தான் ஜெயிப்ப. இன்னைக்கு என்ன ரெண்டு செட்லயே முடிச்சிட்ட? கரண் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லப்பா. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? வேண்டான்னு சொல்றேன்னா கண்டிப்பா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. சரி, வேற ஏதாவது மினிஸ்டர் பையனை பாக்கட்டுமா சொல்லு. எனக்கு மினிஸ்டரோட பசங்க, ஐஏஎஸோட பசங்க எல்லாம் எதுக்கு பாக்குறீங்க? வாழ்க்கையில நம்மளை விட பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணதான் சந்தோஷமா இருக்க முடியுமா? You're wrong. வாழ்க்கை நல்லா இருக்க பணம் மட்டும் போதாதுப்பா. திறமையா இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணுவீங்க, நான் சந்தோஷமா இருப்பேன். ஒரு வகையில பார்த்தா இவ சொல்றதும் கரெக்ட் தாங்க. ஒரு ஏடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பொண்ணை காலம் முழுக்க கண் கலங்காம பாத்துக்குவோம். நம்ம அந்தஸ்துக்காக நம்ம பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கறத விட இவ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இவ சொல்ற மாதிரியே செய்யலாம். அந்த மாதிரி ஒரு பையன் எங்க இருக்கான்? நம்ம வீட்லயே ஒருத்தர் இருக்காருப்பா, ஆகாஷ். அவனா? அவன் நம்ம வீட்டு வேலைக்காரமா? வேலைக்காரனா இருக்கும் போதே நம்ம கிட்ட இவ்வளவு நேர்மையா இருக்காரேப்பா. நம்ம வீட்டுல ஒருத்தர் ஆயிட்டா இன்னும் எவ்வளவு நேர்மையா இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க தான் என் ஹீரோ. அவரும் உங்களை மாதிரி செல்ஃப் மேட் தான். அந்த குக்கிராமத்துல பிறந்துட்டு இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் கிட்ட இருக்காரு. இவ்வளவு தூரம் டிராவல் பண்றதுக்கு அவருக்கு 3 மாசம் கூட தேவைப்படல. இன்னும் 10 வருஷத்துல அவர் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போவாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்களோட பிரச்சனையே இதான். ஏதோ ஒண்ணு சொல்லி அடுத்தவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. சரி, உன் பிறந்த நாள் வரைக்கும் ஆவது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடு. என்ன இம்சை பண்ணணும்னு நீ சபதம் எடுத்திருக்கியா என்ன? உனக்கும் ஸ்ரத்தாவுக்கு கல்யாணம் நடக்காது நடக்காது நடக்காதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா என்ன இங்க கூப்பிட்டு அதே டாபிக் சொல்லி ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஜோசியரே, நாளைக்கு விடிஞ்சா பாப்பாவோட பர்த்டே. என் கல்யாண அனௌன்ஸ்மென்ட் கன்ஃபார்ம். நாங்க பேச்சலர் பார்ட்டியா பேங்காக்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். மச்சி, நம்ம தனி பிளைட்ல தானே போக போறோம். கண்டிப்பா பின்றோம். அடே, அறிவு கட்டவனுங்களா? முகூர்த்த ஃபிக்ஸ் பண்ணவன் நான்டா. ஆனா தாலி கட்ட போறது எங்க மாம்சியா? அடே, கேடு கட்டவனுங்களா? நான் திவ்ய சக்தி படைச்ச ஜோசியக்காரன்டா. அந்த சக்தி நீங்க நைட்டோட புட்டுக்க போதீங்க. ஏய், என்கிட்ட நக்கல் பண்றீங்களா? நாசமா போ, நாசமா போ, நாசமா போ, எல்லாரும் நாசமா போங்க. நான் போகிறதுக்கு வழியை விடுடா. போங்க போங்க. கருத்தரம் பிடிச்சவன். நடக்க போறது பாரு. அனைவருக்கும் வணக்கம். என் பொண்ணு பிறந்த நாளுக்காக வந்திருக்கிற சிஎம்க்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம கிட்ட வேலை செய்யற டிரைவர்களுக்கு பேட்டா கொடுப்போம், வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், திறமையானவங்களுக்கு நாம வேலையும் கொடுப்போம். ஆனா அவங்க எல்லாம் நம்ம லெவலுக்கு வரதுக்காக நாம இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. ஆனா நான் சரித்திரத்துல யாரும் இதுவரைக்கும் எடுக்காத ஒரு முடிவை இப்ப நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட கொஞ்ச நாள வேலை செய்யற ரொம்ப திறமையான ஒரு பாடி கார்டா இருக்கிற மிஸ்டர் ஆகாஷ் நாராயணன், அவருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க சுப்பிரமணியம் சார், என்னோட வருங்கால மருமகனை நான் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆகாஷ் வா.
இந்த மாதிரி பெரியவங்க முன்னாடி என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. மறந்துட்ட பாத்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மிடில் கிளாஸ் ஆனா கனவுல கூட இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சதில்ல. ஒரு நாட்டோட ஹோம் மினிஸ்டர் என்ன தன்னோட மருமகனா ஏத்துக்கிறார்னா என்னை விட அதிர்ஷ்டம் பண்ணவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எதுக்குடா இந்த கல்யாணத்துல எனக்கு? அது காரணம் நான் ஏற்கனவே என் மனசு ஒருத்திட்ட பறி அந்த பொண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏற்கனவே கல்யாணம் பிக்ஸ் ஆன பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு மனசு தான் நினைச்சிருந்தா அதை சொல்லு. அதை விட்டுட்டு எங்க எல்லாரையும் முட்டாளாக்குறதுக்காக எனக்கு லவ் இருக்கு மண்ணாங்கட்டி இருக்குன்னு எங்க கிட்ட கதை விடாத. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். நான் சொல்றது பொய் இல்ல, உண்மை. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அவர் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர், அதுவும் இல்லாம அவர் ஹோம் மினிஸ்டர். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு எப்பவும் கிடைக்காது. ஆனா நான் லவ் பண்றது அழகான ஒரு பொண்ணு, அவ பணத்தை இல்ல சார். ஏண்டா இவ என்னடா கோல் மேல கோல் போட்டுக்கிட்டே இருக்கான்? யோ, யாரு அந்த பொண்ணு? அந்த அளவுக்கு லவ் பண்றா யார் அந்த பொண்ணுன்னு சொல்லு. என்னோட ஒன் சைடு லவ் சார். நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, நாங்களே அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறோம். சொல்ல மாட்டேன் சார். சொன்னா நீங்களே என்ன சுட்டு கொண்டுருவீங்க. எதுக்குப்பா பயப்படுற? நீ சிஎம் நான் இருக்கேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இங்க இருக்கு, தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இப்ப நான் சொல்றேன். உன் லவ் உண்மையா இருந்தா நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தைரியமா சொல்ல. நான் முன்னிருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். இத்தனை மீடியாக்காரங்க முன்னால டிஜிபி சார் தைரியம் கொடுத்திருக்காரு, சிஎம் சார் வாக்கு கொடுத்திருக்காரு, அதனால அவ யாருன்னு சொல்றேன். நான் லவ் பண்ற பொண்ணு மிஸ் மீரா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோட ஒரே பொண்ணு. எல்லாரும் பேரை சுருக்கி வச்சுக்குவாங்க. நான் ஊர் பேரை சுருக்கி வச்சுக்கிட்டேன். உங்க அதிர்ஷ்டம். ஒழுங்கா வெளியே போயிட்டு சரி. எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்க.
உங்க ஆகாஷ் ஃபேமஸ் ஆவான்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? பூகம்பம் வரும்னு நம்மளால முன்னாடியே சொல்ல முடியுமா என்ன? சரி, ஆகாஷ் உங்களுக்கு யாரு? அது எங்களுக்கு தலைவலி. சீரியஸா கேள்வி கேட்கும் போது இப்படி குறுக்க காமெடி பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுமா? உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு முறைன்னு கேட்டேன். நான் அது மறந்துட்டேன். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்படிதானே? ஓகே ஓகே. உங்க ஆகாஷ் இருக்காரு, அவர் ஹோம் மினிஸ்டர் பொண்ணை கட்டிக்குவாரா இல்ல முதலமைச்சர் பொண்ணை கட்டிக்குவாரா? அவன் யார கட்டிக்குவான்னு எனக்கு தெரியாது, ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பிச்சு போடுவனா பிச்சு. ஓமோ, அவன் கொடுத்த ஷாக்ல இந்த ஃபேமிலிக்கு ஃபியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இங்க இருந்து பிரயோஜனம் இல்ல. ஏதாவது சந்து புந்தில போய் சென்சேஷனல் நியூஸ் கலெக்ட் பண்ணலாம். வாங்க, கம் ஆன் ஷெஃப். ஆகாஷ் நாராயணன் இந்த குட்டி செவத்துல தான் அவர் என்னைக்கும் உச்ச அடிப்பாரா, இங்கதான் அவர் படிச்சாரா, இங்கதான் அவர் ஆடினாரா, இங்கதான் அவர் ஊதினாரா அப்படின்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க. ஃபுட்டேஜ் எந்த சேனலுக்கு கொடுக்கணும் சார்? எந்த சேனல்கார அதிகமா காசு கொடுக்கறானோ அவனுக்கு கொடு. அவங்களுக்கு தேவை டிஆர்பி, நமக்கு தேவை எம்ஆர்பி. ஓகே. ஆமான்ற இந்த தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவரை தான் பேசுறேன். சிஎம் சொன்ன வார்த்தையை என்னைக்குமே காப்பாத்த மாட்டாரு. சார், எதை வச்சு இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? இலவசமா கரண்ட் தர, இலவசமா இடம் தர, ஆனா இது வரைக்கும் எதுவுமே நடக்கலையே. அந்த பையனுக்கு கொடுத்த வாக்குப்படி அந்த பொண்ணை அவனுக்கே கட்டி வைக்கட்டும், நாங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்னங்க பைத்தியகாரத்தனமா இருக்கு? அது ஒண்ணு நாய்க்குட்டி கிடையாது, யார் கையில வேணாலும் தூக்கி கொடுக்கறதுக்கு. அப்ப மீடியா முன்னாடி நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்த மாட்டீங்களா? கொடுத்த வார்த்தையை வீரவும் மாட்டோம், செஞ்சதை சொல்லி காட்டவும் மாட்டோம். அதான் எங்க கட்சியோட கொள்கை. அப்ப உங்க டாக்டர் அவருக்கே மேரேஜ் பண்ணி கொடுத்துருவீங்களா? நான் காதலுக்கோ காதலர்களுக்கோ எதிரி கிடையாது. முதல்ல என் பொண்ணு மனசுல என்ன இருக்குது நான் தெரிஞ்சுக்கணும்.